கோவை மதுக்கரை வனச்சரகத்தில் காயத்துடன் சுற்றித் திரிந்த ஆண் யானை உயிரிழந்ததை அடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது கோவை வனக்கோட்ட மதுக்கரை சரகம் உட்பட்ட வனப்பகுதியில் யானை ஒன்று இறந்து கிடந்துள்ளது தகவல் அறிந்த வனத்துறையினர் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் கால்நடை குழுவினர் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது இதில் இறந்த யானை சுமார் பத்து முதல் பன்னிரண்டு வயதுடைய ஆண் யானை என்பதும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வாயில் காயத்துடன் சுற்றித் திருந்த யானைதான் தெரியவந்தது பன்றிக்கு வைக்கப்பட்ட வெடியால் யானையின் வாயில் காயம் ஏற்பட்டதாக கருதப்பட்ட நிலையில் யானைகளுக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் இறந்த யானையின் தாடையில் காயம் ஏற்பட்டிருந்ததாகவும் இதற்கான சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அடர்ந்த வனப்பகுதிக்கு சென்றுவிட்டதால் தொடர்ந்து சிகிச்சை அளிக்க முடியாமல் போனதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர் பத்துலேருந்து பதினஞ்சு வய வயது மதித்ததில் ஒரு ஆண் யானை வந்து இறந்து கிடந்தது அது வந்து அந்த கூட்டத்தில் இருக்க இன்னொரு யானை கூட சண்டை போட்டதுனால அதனுடைய தாடையில் வந்து ஒரு காயம் இருந்தது அந்த காயம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால தான் இறந்தது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து இதேபோல் கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் பெண் யானை ஒன்று உடல்நல குறைவால் பலியானது சிறுமுகை வனத்துறையினர் யானையை பிரேத பரிசோதனை செய்து எரித்தனா் உலக வனவிலங்கு வாரத்தில் கோவை வனக்கூட்டத்துக்குட்பட்ட பகுதியில் இரு யானைகள் உயிரிழந்த சம்பவம் வனவிலங்கு ஆர்வலர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கோவை வனப்பகுதியில் யானைகளின் உயிரிழப்பு அதிகரித்து வந்த நிலையில் தற்போது கடந்த பதினெட்டு நாட்களில் மட்டும் கோவை வனப்பகுதியில் மூன்று யானைகள் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது